ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு ஹாப்பி ஜேர்னி ஃபார் உமன்ல என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் செமஸ்டர்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் ஆனது உயர் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு வந்து எப்பவுமே பிபி நார்மலாக இருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே ஹை லெவல்லே இருக்கு அப்படின்னா ஈவன் ஆஃப் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கூட அதாவது டெலிவரி ஆகி நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வரும்போது கூட ஒரு சிலருக்கு இது கிட்னி ப்ராப்ளத்தை லீட் பண்ணுது ஸோ அப்போ இது எவ்வளோ காஷியஸாக நம்ம வந்து பிபியை மெயின்டைன் பண்ணணுன்றதை பாருங்கள் நம்ம நினச்சிப்போம் இது என்ன ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும் ஒரு நாள் மாத்திர போடுவோம் ஒரு நாள் நம்ம அதை பற்றி கவனிக்க மாட்டோம் நம்ம தேவையில்லாத உணவுகள் எல்லாம் அதிகமாக நம்ம கேர்லெஸ்ஸாக எடுக்கும்போது அது நாளைக்கு நமக்கு டெலிவரி அப்புறமா கூட காம்ப்ளிகேட் பண்ணோம்னா அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புரோட்டீன் யூரியா அப்படின்றது நமக்கு ஒரு ரிஸ்க் தான் இது வந்து நாளைக்கு இதே மாதிரியே இருந்துச்சுன்னா நமக்கு நெஃப்ரோட்டிக்ஸ் என்றமா காஸ் பண்ணும் அதாவது கிட்னியோட செயல்பாடை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்ச அது நாளடைவில நமக்கு கிட்னி ஃபெயிலியர்க்கே கொண்டு போயிடும் சோ அப்போ இந்த பிபியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ இந்த நேரத்துல நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ ஏன்னா உடல் வந்து நீர் சத்து குறையும் போது அதுவும் நம்மளுடைய பிபியை வந்து ஜாஸ்தியாக பார்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஹை ஃபேட்டி டயட் நிறைய பேர் இந்த நேரத்தில் சாப்பிட்றது அதே மாதிரி சிக்கன் பொறிச்சது எடுத்துக்கிறது மீன் பொறிச்சது எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் போது அது கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு அது நம்மளுடைய ப்ரோட்டீனில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே நேரத்தில் நமக்கு பிபியையும் ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த புரோட்டீன் லாஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தாலும் அதுவும் தப்பு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ இந்த மினரல்ஸையும் மெயின்டைன் பண்ணணும் புரோட்டீன் லாஸையும் மெயின்டைன் பண்ணணும் ஹை ப்ரோட்டீனும் எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முட்டைய எடுத்துக்கலாம் அது கூட கருவை அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம் இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சேர்க்கறது நல்லது தினசரி மோர் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்ப அந்த மோர்ல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தும் நமக்கு மெயின்டைன் பண்ணுது ப்ரோபயோட்டிக்கும் நமக்கு மெயின்டைன் ஆகும் இன்னும் என்ன மாதிரி உணவுகள் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் காய்கறிகள் இந்த நீர் காய்கறிகள்ல எஸ்பெஷலி சொல்லணும்னா சொரக்காய் அந்த சொரக்கா என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பிபிஐ மெயின்டைன் பண்ணுது இன்னும் சில நேரத்தில் நமக்கு கால் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்ல அந்த பீடல் எடிமான்னு சொல்லக்கூடியது அந்த எடிமா இல்லாமல் நமக்கு அது யூரின் அவுட்புட்டாக வெளியே தள்ளுறதுக்கு அந்த நீர் வந்து தங்காமல் நம்மளுடைய பிபிஐயும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுரக்கா எக்ஸலன்ட் ரெமெடிங்க இது என்ன பண்ணுங்க ஒரு நாலஞ்சு பீஸை மட்டும் ஒரு க்யூப் மாதிரி கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கோங்க ஸோ அது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கால்சியம் பொட்டாசியமும் நமக்கு நிறைஞ்சிருக்கும் ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி வச்சு நம்ம அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் பெப்பரோ லைட்டாக சால்ட்டை ஒரு சி ஒரே ஒரு சிட்டிக்கை வந்து சேர்த்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய பிபியை மெயின்டைன் பண்ணுது அதிக வெயிட் இல்லாமல் பார்த்துக்குது அதே நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி டயோரட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்துது அது என்ன டயோரட்டிக் எஃபெக்ட்னு நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய யூரின் அவுட்புட்டை புட்டை மெயின்டைன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி நீர் தங்காமல் நம்மளுடைய பிரெக்னன்சி காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் டவுட் கேட்டு பெருங்காயம் பிரக்னன்சியில சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஆக்சுவலா பெருங்காயம் வந்து நம்ம ப்ரக்னன்சியில நிறைய அவாய்ட் பண்றதுதான் நல்லது ஏன்னா அதுக்கு வந்து நேச்சுரல்லா யூட்ரஸ கண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் டைம்ல நம்ம அதிகமாக பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னாலும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷனை கொடுக்கும் சோ மோர் நம்ம குடிக்கிறோம்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுல நம்ம கொஞ்சம் தேவைப்பட்டா ஒரு ரெண்டு சிட்டிக்க வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி நம்ம போட்டால் கூட ரொம்பவே நல்லது ஸோ இப்போ நீ நீர் காய்கறிகள்ல நம்ம வந்து சுரக்காய் எடுத்துக்கணும்னு சொன்னால அது மட்டும் இல்ல எல்லா நீர் காய்களிலையும் நமக்கு தேவையான அயோடின் சக்தியும் இருக்கு இது நம்ம மதற்கு மட்டும் இல்லைங்க குழந்தையோடைய மூல வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே முக்கியம் ஒரு சில நேரத்துல நமக்கு வந்து அயோடின் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அப்போ இந்த செகண்ட்ரி மஸ்டர்ல பிபி காம்ப்ளிகேஷனும் நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கும் அதே நேரத்துல இந்த மாதிரி பாப்பாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிட்லாம் அதை கிரன்ச்சியாக சாப்பிட் கூட நீங்க கேரட் கோஸ் இந்த வெண்பூசணி சுரக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு வெல்ரிக்காவோட சேர்த்து நீங்க கிரன்ச்சியா சாப்பிடும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் அதே நேரத்துல ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட இது நமக்கு நல்ல டயர்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்துறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் இதுல வந்து பீட்டா கரோட்டின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுல இந்த கேரட் பீட்ரூட் இதுல எல்லாமே நமக்கு பொட்டாசியமும் ஜாஸ்தி இருக்கு சோ இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சோடியம் பேலன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் சோ தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி காய்கறிகள் சாப்பிடும்போது அந்த சோடியம் ரீடைன் ஆகாம நம்ம பொட்டாஷியமோட சேர்த்து சாப்பிடும்போது அது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கும் இப் அந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும் போது நமக்கு பிபி மெயின்டைன் ஆகுது புரோட்டீன் யூரியா கண்ட்ரோல் ஆகுது யூரின் அவுட்புட் நல்லாவே இருக்கு இந்த மாதிரி வீக்கம் இல்லாம நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இயற்கை மருத்துவத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லி இருக்கு அதுல மர்ஜூரம்ன்ற சொல்லக்கூடிய மறிகொழுந்து தாங்க அந்த மறிகொழுந்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெயால நம்ம வந்து அவங்களுக்கு பாதத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள்ல குறிப்பா பிபிக்கான பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம அவங்களுக்கு அந்த ஆயில் வச்சு ப்ரெஷராகவோ இல்லை ட்ரிகர் பாயிண்ட் மசாஜாவோ இல்லை ஃபுட் மசாஜாவோ நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல அவங்களுடைய அந்த கால் வலி வீக்கம் எல்லாம் குறையும் ஈவன் அவங்களுடைய டென்ஷன் வந்து குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது லாவெண்ட் ஆயில் எக்ஸலண்ட் ரெமடின்னே சொல்லலாம் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறதுக்கு அவங்க நைட்டை படுக்கும் போது ஜஸ்ட் ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கலந்து ஹெட்ல வந்து நல்ல ஒரு ஜென்டிலான ஒரு ரப்பிங் கொடுத்துட்டு படுத்தாங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஸோ அதுவே நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்